ஹாய்ங்க, பேச்சுலர் கேர்ள்ஸ் லைஃப்பை எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும். மார்னிங் பிடிக்காத ஜாபுக்கு அறக்க பறக்க எழுந்து குளித்து கிளம்பி வார்ட்ரோப்பில் இருக்கிற ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் போகலாம்னு அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் யோசித்து அதில் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு மேட்சான இயரிங், செயின், ஸ்லிப்பர்னு மேட்ச் பண்ணி நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம்னு போகும்போது காற்றுல மரத்தில் இருக்க ஃப்ளவர்ஸ் நம்ம மேலே விழும்போது நமக்கு மனசுக்குள்ளரே ஒரு சாங் வரும். ஒரு ஊரில் அழகே ஒரு வாய் ஒருத்தி இருந்தாலே அழகுக்கு இலக்கணம் எழுத அவளும் பிறந்தாலே அவள் பழகும் விதங்களை பார்க்கையிலே பல வருடம் பரிச்சயம் போலிருக்கும் எதிலும் வாஞ்சைகள் தான் இருக்கும். ஓகே ஓகே, சாங் கட். இப்போது ஆஃபீஸ் என்ட்ரி. என்னதான் லிஃப்ட்டுக்காக நிறையா பேர் வெயிட் பண்ணியிருந்தாலும் அந்த லிஃப்டில் தான் போய் ஆகணும்னுட்டு லிஃப்டில் போய் எப்படியோ சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருவோம். ஆனால் அங்கே தான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னமோ அந்த ஒரு சேரில் உட்காந்தா தான் வேலை பார்க்க தோணும்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டு அடித்து பிடிச்சி அந்த சேரில் உட்காரும்போது அதுக்குள்ளேயே காஃபி டைம் வந்துடும். அப்புறம் அந்த காஃபி பிரேக்கில் இல்லாத கதையெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிரித்து பேசி நம்ம மனசில் இருக்க பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் எப்படியோ லஞ்ச் டைமும் வந்துடும். அப்புறம் என்னங்க, நல்லா சாப்பிட்டு வந்து உட்காருவோம். அப்போ தான் ஒரு தூக்கம் வரும். மேனேஜர் திட்டினா கூட அவ்வளோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஆனால் இந்த தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. சரி, இதெல்லாம் ஓகே தான். மார்னிங் 9 to 6:45 வரைக்கும் ஒர்க் பண்ணிடலாம். ஆனால் அந்த கடைசி 15 மினிட்ஸ் இருக்கே, அப்பப்பாப்பா, அப்போ தான் ரெஸ்ட் ரூம் போவோம், வராத மெயிலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம், என்னென்னவோ பண்ணி 7:00 ஆகிடும். எப்படியே இருந்தாலும் அடுத்த நாள் வேலைக்கு தான் வந்தாகணும். இருந்தாலும் இன்னியோட வேலை முடிஞ்சதுன்னு ஹாப்பியாக வீட்டுக்கு போய் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு சாங் கேட்கும்போது அதோடய சுகமே தனி. அந்த சாங் தான் பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே ஆகாயம் தாங்காத மேகம் ஏது கண்ணே. நீங்கள் என்ன சாங் கேட்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.